ஏரியா 51 அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம எல்லாரும் அமெரிக்காவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி இந்தியா சத்தமே இல்லாமல் கர்நாடகாவில் ஒரு ஏரியா 51 உருவாக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஏரியா 51 எதுக்கு இந்தியா உருவாக்குது, அண்ட் இந்த ஏரியா 51 உருவாக்கப்பட போகிற ஆயுதங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கான காணொலியிலே பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஏரியா 51 BARC முக்கியமான சில அணு ஆயுதம் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சியில் ஈடுபட போகிறாங்க. பொதுவாக BARC அப்படின்னு அழைக்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபா அட்டாமிக் ரீசர்ச் சென்டர். இந்த குறிப்பிட்ட நியூக்ளியர் ரியாக்டரில் தான் இந்தியாவுக்கு தேவையான அணு ஆயுதங்கள் எல்லாமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. கடந்த காலத்தில் இந்தியாவோட முதல் அணு ஆயுதமும் பாபா அட்டாமிக் ரீசர்ச் சென்டர்லேருந்து தான் வந்துச்சு. இப்போ அணு ஆயுதங்களை தவிர்த்து பாபா அட்டாமிக் ரீசர்ச் சென்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரின் ப்ரோக்ராமுக்கும் நம்மளோட நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸுக்கும் தேவையான இன்பில்ட் ஸ்மால் மாடியுலர் நியூக்ளியர் ரியாக்டரை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆரம்பத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற S1, S2, S3, S4 நாலு நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரினுக்கும் 83 மெகாவாட் ரியாக்டரை பாபா அட்டாமிக் ரீசர்ச் சென்டர் தான் உருவாக்கி அதை பொருத்தியிருக்காங்க. இப்போ இதுக்கு அடுத்து பாபா அட்டாமிக் ரீசர்ச் சென்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, 190 மெகாவாட்டுக்கு ஒரு ஸ்கேல்டப்பு வெர்ஷன் ஆஃப் பழைய 83 கிலோவாட் நியூக்ளியர் ரியாக்டரை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த 190 மெகாவாட் ரியாக்டர் S5 அப்படின்ற பெரிய சைஸில் இருக்கக்கூடிய SSBNக்கு பொருத்தப்பட போகிற ஒரு விஷயம். இப்போ 190 மெகாவாட் இருக்கிற காரணத்தினால் நம்ம அதிகப்படியான எலக்ட்ரானிக்ஸை அந்த சம்மரினில் பொருத்த முடியும், அதிகப்படியான ஏவுகணைகளை வச்சு நம்ம லான்ச் பண்ணவும் முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மரின் கடந்து போகிற தூரம், இதோட வேகம், இது எல்லாமே கூடும். சம்மரினோட ஒட்டுமொத்த எண்டூரன்ஸுமே 190 மெகாவாட் ரியாக்டரை போட்டோம் அப்படின்னா அதிகரிக்கும். இப்போ SSBN வந்து சம்மரின் லான்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸுக்கு தேவையான ஒரு சிஸ்டம்ஸை உள்ளடக்கியதாக இருக்கும். இப்போ இந்த சம்மரினோட வேலை என்ன, எதிரிகளை ஹன்ட் பண்ணுறது கிடையாது, எதிரிகள்கிட்டேருந்து ஓடி ஒளியிறது தான். தேவைப்பட்ட நியூக்ளியர் ஏவுகணைகளை லான்ச் பண்ணணும். பட் நியூக்ளியர் சம்மரினில் அட்டாக் வேரியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேரியண்ட்டு எதிரிகளை தேடி கண்டுபிடிச்சி அழிக்கணும். அப்போது இந்த குறிப்பிட்ட வேரியண்ட்டில் நம்ம அதிகப்படியான சென்சர்ஸையும் ஆயுதங்களையும் பொருத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்க அப்படின்னா, நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரினை விட நியூக்ளியர் அட்டாக் சம்மரினுக்கு அதிகப்படியான பவர் தேவைப்படும். இன்றைக்கு தேதிக்கு பவர் இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வந்தாலும், நாளைக்கு வேறு ஏதாவது புதுசாக ஆயுதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நம்மக்கிட்ட சப்சானிக் க்ரூஸ் மிசைல் ஆர் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் இருக்குது, பட் ஃப்யூச்சரில் ஹைப்பர்சானிக் மிசைல் வந்துச்சுன்னா அதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். மேபி அந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணைக்கு இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக தேவைப்படலாம். ஸோ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸுக்கு 200 மெகாவாட்டில் ஒரு ரியாக்டரை பாபா அட்டாமிக் ரீசர்ச் சென்டர் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு நியூக்ளியர் ரியாக்டரும் உருவாகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இது இருக்கும். அண்ட் நியூக்ளியர் ரியாக்டரை தாண்டி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூக்ளியர் வார்ஹெட்டை இவங்க தான் உருவாக்குறாங்க அப்படின்னு. ஸோ நியூக்ளியர் வார்ஹெட் உருவாக்குற இடத்துல இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இருக்கிற ஒரு பகுதியில் BARC ஒரு டாப் சீக்ரெட் யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை பற்றி நம்ம பல காணொலிகளில் பேசியிருப்போம். நேச்சுரலாக இருக்கக்கூடிய யுரேனியமையோ, இல்லை அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்டரில் பயன்படுத்தக்கூடிய யுரேனியமில் இருந்தோ நம்ம பாம் தயாரிக்க முடியாது. அந்த யுரேனியம்மை என்ரிச் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளால் பாம் தயாரிக்க முடியும். 95% மேலே என்ரிச் பண்ணணும். அப்படி என்ரிச் பண்ணுற ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கான ப்ராசஸ்ஸு, நிறைய தொழில்நுட்பங்கள் நமக்கு தேவை. ஈரான் இப்போ இந்த ப்ராசஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக வேர்ல்டு அட்டாமிக் ரிசர்ச் ஏஜென்சி என்ன சொன்னாங்க அப்படின்னா, 75% மேலே ஈரான் என்ரிச்மெண்ட் பண்ணிட்டாங்க, கூடிய சீக்கிரம் ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த என்ரிச்மெண்ட் ப்ராசஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அண்ட் அது கூடவே வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கர்நாடகாவில் ஒரு பகுதியில் ஒரு முக்கியமான இடத்த டாப் சீக்ரெட்டாக சூஸ் பண்ணி அங்கே இந்த பிளான்ட்டை போட போகிறாங்க BARC. ஸோ BARC-லேருந்து என்ன வரப்போகுது அந்த குறிப்பிட்ட கர்நாடகாவிலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, தெர்மோ நியூக்ளியர் வாரட்ஸ் தான் வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியன் நியூக்ளியர் சம்மரின்ஸுக்கு தேவைப்படக்கூடிய என்ரிச்டு யுரேனியமும் அதிலிருந்து தான் வரப்போகுது. ஸோ ஏற்கனவே நம்ம பாகிஸ்தானை நியூக்ளியர் ரியாக்டரோட எண்ணிக்கையில் ஓவர்டேக் பண்ணியிருப்போம். அண்டு சீனா எவ்வளோ தூரம் அவங்களோட அணு ஆயுதங்களை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளும் இந்தியாவில் அணு ஆயுதங்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தப்ப தான் BARC இந்த புது செட்டப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செட்டப்பை தான் இந்தியாவோட ஏரியா 51 அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட போகிறோம்.
ஸோ பிஆர்சியோட இந்த முக்கியமான செயல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க. அண்ட் இதுபோல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பார்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.